ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி க்ரீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சளிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு கப் மைதா, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது எல்லாமே வந்து நல்லா ஒரு மூணு தடவை சளிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மூணு முட்டை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுலேயே வந்து நம்ம சேர்த்தும் போது உங்களுக்கு எக்குடைய ஸ்மெல் அவ்வளோவா கேக்கில் இருக்காது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கப் பவுடர் பண்ண சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் வந்து லோ ஸ்பீட்லே இருக்கட்டும். நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லோ ஸ்பீட்லேருந்து அடுத்த ஸ்பீடுக்கு நான் மாற்றி நல்லா பீட் பண்ண போகிறேன். ஒரு லைட் ஒயிட் கலர் வரும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கால் கப் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்து நீங்கள் பீட் பண்ணும்போது ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, லோ ஸ்பீட் பண்ணிடுங்க. இது ஒரு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். அரை கப் பால் வந்து நான் கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் பீட் பண்ணக்கூடாது. இப்போது சளிச்சு வச்சுருந்த அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோர் வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கேக் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் இருந்துச்சுன்னா ஸ்லோவாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து வீடியோ லென்த் ஆயிரும்ங்கிறதுக்கு வேண்டி நான் ஸ்பீட் மோஷனில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துட்டு ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும். நான் வந்து ஒரு 8-inch பேனை வந்து கொஞ்சம் ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி அதில் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த பேட்டரை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஓவன் வந்து 170°C நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து ஒரு 30-35 minutes வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கணும். பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆனதுக்கப்புறமா நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து நல்லா கூல் பண்ணி எடுத்துருக்கிறேன் நான். இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 layers தான் ஸ்லைஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 layers ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு வந்து 1 cup விப்பிங் க்ரீம் கரெக்டாக இருக்கும். இதை வந்து நல்லா ஒரு ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுலேயும் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம், வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் இது ஆல்ரெடி இதில் வந்து எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் இருக்கிறதுனால நான் எதுவுமே சேர்த்துக்கல. அதே மாதிரி ஸ்வீட்னஸும் இருக்கும், அதனால் நம்ம சுகர் எதுவுமே சேர்த்த தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் டெக்கரேட் பண்ணலாம். ஒரு கேக் டர்ன் டேபிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு கேக் போர்டு வச்சு
மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க, அதில் கேக் வந்து உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஸ்லைஸ் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கப் தண்ணியில் அரை கப் சர்க்கரை வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். சர்க்கரை வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் கொதித்தா போதும். இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஸ்ட்ராபெரி க்ரஷ் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பேச்சில் வச்சு நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரஷ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து கிரேட் பண்ண ஒயிட் சாக்லேட் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து நல்லா சாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒயிட் சாக்லேட் பதிலாக சேர்த்துக்கலாம். இல்லை ஒயிட் சாக்லேட் கூடவே நீங்கள் ஸ்ட்ராபெரிஸை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரிஸ் கிடைக்காதனால நான் வந்து சேர்த்துக்கல. இப்போ இதுக்கு மேலே நம்ம அடுத்த லேயர் கேக் நம்ம வச்சுக்கலாம். கேக் வந்து மேலே கீழே 2 லேயருமே கரெக்டாக லெவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இப்போ நம்ம சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போது க்ரீம் எடுத்து மேலேயும் சைட்ஸ்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். நீங்கள் 3 லேயர் கேக் எடுத்துருந்தீங்கன்னா அது அடுத்த 2nd லேயரில் இதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணி ஸ்ட்ராபெரி க்ரஷ் போட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாக்லேட் போட்டுக்கலாம். சைடில் வந்து உங்களுக்கு ஸ்மூத் பண்ணுறக்கு இந்த மாதிரி பெரிய ஸ்பேச்சில் இருந்ததுன்னா ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் எடுத்து இந்த மாதிரி சைட்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேக்கில் வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கணும். கேக்கில் டச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கேக் க்ரம்ஸ் வந்து அந்த க்ரீமோட மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. சைட்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சைட்ஸில் வந்து உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா அங்கே கொஞ்சம் க்ரீம் அப்ளை பண்ணி மறுபடியும் இதே மாதிரி ஸ்பேச்சில் வச்சு நீங்கள் ஸ்மூத் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு வந்து க்ளீன் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் வந்து உடனே கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேப்லலாம் வந்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு ஸ்பேச்சுலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளீனான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நீங்கள் சைட்ஸில் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாம் மேலே வரும். ஸோ அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் ஸ்க்ரேப்பரில் வந்து சைட்ஸில் டிசைன் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு சுடுதண்ணியில் வந்து நீங்கள் அந்த ஸ்பேச்சுலாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். அது வந்து நான் நிறைய கேக்ஸ்லாம் காமிச்சிருக்கிறேன். ஸோ என்னோடய கேக் ரெசிபீஸ் எல்லாமே வந்து வீடியோ லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணலைன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதோடைய லிங்க்கும் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணலைன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ மேலே வந்து அதே ஸ்க்ரேப்பரை வச்சு நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணானா நீங்கள் ப்ளைனாகவே விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து அதை வந்து சைடில் ட்ரிப் பண்ணுறதுக்காக நான் வந்து பண்ண போகிறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ட்ரிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாகவுமே மேலே வந்து போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிப்பிங் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ட்ரிப் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் பேக்கில் வச்சு நீங்களே வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ மேலே அதே மாதிரி பாக்கி இருக்கிற க்ரஷ்ஷை வந்து மேலே ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஃபுல் ஈவன் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலே வந்து டிசைன் வந்து ஃபுல்லாகவுமே உங்களுடைய ஆப்ஷனல் தான், எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ரோசெட் மாதிரி பண்ணுறேன். நடுவில் வந்து கொஞ்சமாக ஒயிட் சாக்லேட் கிரேட் பண்ணது வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் கிடச்சிதுன்னா மேலே வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி விட்டுருக்கிறேன். எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி கிடைக்காதனால நான் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுருக்கிறேன். ஆனால் ஸ்ட்ராபெரி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மேலே அது வச்சு டெக்கரேட் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குறக்கே ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். கூலாக இருக்கும்போது கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் 2 ஃப்ளேவரும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.